என்னோட பாப்பு குட்டியோட டாய்ஸ் நிறைய இருக்கிறதுனால மூணு பார்ட்டா பிரிச்சு போடலான்னு இருக்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பு குட்டி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் பிடிச்ச டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் மந்த் வந்து என்னோட பாப்பு குட்டிக்கு பர்த்டே, அதாவது பகே குட்டிக்கு பர்த்டே. நாங்க அவ பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அவளுக்கு வாங்கின டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாப்பாவோட 21 டேஸ்ல வந்து என்னோட தம்பி வந்து மூணு டாய்ஸ் வாங்கினான். அதாவது பாப்பாவுக்கு தொட்டில மாட்டுவோம் இல்லையா கலர்ஃபுல்லா, அது முதல் முதல் வாங்கின டாய்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ராட்டில்ஸ், இதுல ரெண்டு சைடு இது இருக்கும், நல்லா சவுண்ட் வரும். பாப்பா விளையாடி விளையாடி உடைச்சிட்டா, இப்போ வரைக்கும் வச்சு விளையாடிட்டு இருக்கா இத. அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பேட்டரி போட்டோம் அப்படின்னா ஆன் பண்ணா இந்த மங்கி வந்து நல்லா கை தட்டும், இதுல மியூசிக்கும் வரும். இதுவுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்ச டாய், முதல் முதல் பாப்பாக்காக வாங்கினது. குழந்தைங்க 3 மாசத்துக்கு அப்புறம் கண்ணுக்கு வந்து நல்ல பிரைட்ஃபுல் கலர்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப பிரைட்ஃபுல்லா கலர்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி சவுண்ட்ஸோட பிரைட்ஃபுல் கலர்ஸ் உள்ள ராட்டல்ஸ் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதை கலர்ஃபுல்லா அதை பார்த்துட்டும் இருப்பாங்க, சவுண்ட் வர்றதுனால நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைங்க குப்புனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கீ கொடுத்து அவங்க முன்னாடி இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து முன்னாடி வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க இதை பார்த்துட்டு ஆசையா பிடிக்கிறதுக்காக முன்னாடி வருவாங்க. அடுத்ததா ஸ்டாக்கிங் ரிங்ஸ். இது பேசிக்கா எல்லார் வீட்லயும் குழந்தைங்களுக்கு நம்ம முதல் முதல் வாங்கி கொடுக்குற டாய்ஸ் தான். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கலர் சொல்லி தரலாம், பெருசுல இருந்து சின்னது எது அப்படின்னு சொல்லி தரலாம். அவங்க ஒன்னொன்னா போடும் போது ரெட் எல்லோ ஆரஞ்சு கிரீன் ப்ளூ அந்த மாதிரி அவங்க சைஸும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுப்பாங்க, கலர்ஸும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சுப்பாங்க. அதனால இது ஒரு யூஸ்ஃபுல்லான டாய். அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கிங் கப்ஸ். இதுலேயும் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ண தெரிஞ்சுப்பாங்க, ப்ளூ ரெட் எல்லோ கிரீன் ப்ரௌன் இந்த மாதிரி கலர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. எது சைஸ் பெருசு, பெருசுல இருந்து சின்னசு எப்படி அடுக்கிறதும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க, ஸ்டாக் பண்றதும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த ஸ்டாக்கிங் கப்ஸ் மூலயமா நம்ம மேல அடுக்கிறதும் சொல்லி தரலாம். அப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அதாவது பெருசுல இருந்து சின்னது உள்ள அடுக்கிறதும் நம்ம சொல்லி தரலாம். அதுவும் இல்ல அந்த மாதிரி கலர் ஷேப்ஸ் தனித்தனியா வச்சுட்டு பாம்பாம் பால்ஸ் இல்ல கலர் ஸ்டோன்ஸ் இல்ல கலர் பீட்ஸ் அந்த மாதிரி இது பண்ணிட்டு அவங்களுக்கு கலர் சார்ட்டிங்கும் சொல்லி தரலாம். அதனால அவங்க கலர்ஸ் நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ண நல்லாவே தெரிஞ்சுப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நெஸ்டிங் எக்ஸ். இதுவுமே வந்து நம்ம வந்து ஒரு ஷேப், அதாவது இப்போ ஓபன் பண்ணிட்டு இதை வந்து இதுக்கு எந்த இது இதுக்கு வந்து எந்த இது மேட்சிங் கலர் மேட்சிங் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி தரலாம். அதுவும் இல்லாம இதுலயுமே வந்து நம்ம ஷார்ட் பண்றதும் இதுலயும் சொல்லி தரலாம். என்னோட பாப்பா வந்து இதை வந்து நிறைய குளிக்கும் போது தான் நிறைய யூஸ் பண்ணுவா, ஒரு பேத் டாயா வந்து யூஸ் பண்ணுவா. தண்ணி ஊத்தி ஊத்தி வச்சு கீழே ஊத்துறத வச்சு விளையாடிட்டே இருப்பா, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டாய் வந்து நம்ம இப்படிதான் விளையாடணும் அப்படிதான் விளையாடணும் கிடையாது, நம்மளோட கிரியேட்டிவ் தான், நம்ம எப்படி ஒன்னாலும் விளையாடுறதுக்கு இது பண்ணலாம். இன்னொரு மாதிரியும் இதுல விளையாடலாம், ஏதாச்சும் ஒரு ஒரு திங்ஸை வந்து ஹைட் பண்ணிட்டு எந்த எந்த எக்குள்ள இருக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளையாட வைக்கலாம், நம்மளோட கிரியேட்டிவ் தான். அடுத்ததான் பாத்தீங்கன்னா இது வந்து எல்லா குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து ஒரு வெஜிடேபிள் சாப்பர் கொடுத்துருக்காங்க, இந்த சாப்பர் பிளேட்ல வச்சுட்டு வெஜிடேபிள்ஸை வந்து கட் பண்ண சொல்லலாம். இதனால அவங்களோட ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாம ஃப்ரூட்ஸோட நேம்ஸ் தெரிஞ்சுப்பாங்க, ஃப்ரூட்டோட ஆஃப் இன்னொரு ஃப்ரூட்டோட ஆஃப் வந்து மேட்ச் பண்றதுக்கும் நல்லா தெரிஞ்சுப்பாங்க. இது என்னோட பாப்பு குட்டிக்கு ரொம்ப பிடிச்ச டாய். அடுத்ததா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷேப் சார்ட்டர், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாய். இதுல வந்து நம்ம ஷேப்ஸ் மட்டும் இல்லை, இதுல நம்ம கலர்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே சொல்லி தரலாம். நீங்க பாருங்க, இதுல சர்க்கிள் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் ஸ்கொயர் பென்டகன் 5 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி வந்து இதுல ஹோல்ஸும் இருக்கு 1 ஹோல்ஸ் 2 ஹோல்ஸ் 1 2 ஸ்டிக்ஸ் மூலமா 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்பர்ஸும் நம்ம சொல்லி தரலாம் கலர்ஸ் நம்பர்ஸ் ஷேப்ஸ் மூணு விதமா இத வந்து யூஸ்புல்லா நம்ம சொல்லி தரலாம் அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு பேப்பர் எடுத்து டிரா பண்ணிட்டு இந்த ஷேப்ப வைங்க இந்த ஷேப் எங்க இருக்கு வைங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டிஃபரண்டா ஷேப்ஸ் டிரா பண்ணியோ அத மேட்ச் பண்ணத சொல்லி அவங்களுக்கு சொல்லலாம் ரொம்ப யூஸ்புல்லான டாய்ஸ் அடுத்ததா பாத்தீங்கன்னா இது வந்து அனிமல் ஃபிகர்ஸ் இத வெச்சு அவங்க கிரியேட்டிவா நிறைய விளையாடலாம் இது வந்து புக்ல オリジナルா புக்ல எங்க இருக்கு சொல்லிட்டு புக்ல வெச்சு மேட்ச் பண்ண சொல்லலாம் அனிமல்ஸ்லாம் தனியா ஃபார்ம் அனிமல்ஸ் தனியா வைல்ட் அனிமல்ஸ் தனியா இந்த மாதிரி சார்ட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாம பிரிட்டன் ப்ளேவும் பண்ணலாம் இத வெச்சு கோழிக்கு சாப்பாடு கொடுங்க கோழி என்ன சாப்பிடும் பூனை என்ன சாப்பிடும் அந்த மாதிரி வந்து வெச்சிட்டு நம்ம பிரிட்டன் ப்ளேவும் பண்ணலாம் ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இந்த அனிமல் ஃபிகர்ஸ் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு சவுண்ட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் இது கலர்ஃபுல்லா இருக்கு அதுவும் இல்லாம நல்ல சவுண்ட்ஸ் வரும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சவுண்ட் வரும் பாருங்க இந்த மாதிரி கலர்ஃபுல்லா டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வர்றதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பாப்பா சும்மா தட்டிட்டே விளையாடிட்டே இருப்பா சைலோஃபோன் சொல்லுவாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இது வந்து ட்ரம்ஸ் இதுவுமே சவுண்ட் வர்றதுனால குழந்தைங்க ஜாலியா தட்டிட்டே என்ஜாய் பண்ணுவாங்க பேசிக்கா குழந்தைங்களுக்கு தட்டுறதுனாலே ரொம்ப பிடிக்கும் அது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சவுண்ட் வர்றதுனால ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இது மொத்தமே ஃபுல்லா வெஹிக்கல் செட் இந்த வெஹிக்கல் செட்ல இது ஒரு லோக்கல் ஸ்டோர்ல தான் வாங்கினேன் இதுல பாத்தீங்கன்னா பஸ் பைக் ஏரோப்ளேன் கார் சைக்கிள் எல்லாமே இருக்கு இது புஷ் புல் டைப் தான் இதையுமே வந்து நம்ம புக்ல வச்சு இதுதான் பஸ் மேட்ச் பண்ணுங்க பஸ் எங்க இருக்கு ஏரோ சைக்கிள் எங்க இருக்கு மேட்ச் பண்ணுங்க பைக் எங்க இருக்கு மேட்ச் பண்ணுங்க கார் எங்க இருக்கு மேட்ச் பண்ணுங்க ஏரோப்ளேன் எங்க இருக்கு மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்ட்டிங்கும் சொல்லி தரலாம் அதுக்கப்புறம் வந்து இதை வச்சுட்டு ரேஸ் வச்சும் விளையாடுற மாதிரி சொல்லி தரலாம் எது ஃபர்ஸ்ட் போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ் புல் டைப்ன்றதால இப்படி நம்ம இது பண்ணி விட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல போகும் அதனால குழந்தைங்க நல்லா ரேஸ் விட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க வெஹிக்கிள்ஸ்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை வச்சு அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அடுத்ததா குழந்தைங்களுக்கு சாஃப்ட் டாய்ஸும் ரொம்ப பிடிக்கும் சாஃப்ட் டாய்ஸ் வாங்கும் போது முடி மாதிரி இல்லாம இந்த மாதிரி சாஃப்டா இருந்துச்சுன்னா குழந்தைங்க அதை பிடிச்சி விளையாடுறதுக்கு வசதியா இருக்கும் 18 மாசம் ஆன குழந்தைங்க இதை வச்சு நிறைய பிரிட்டன் பிளே பண்ணுவாங்க பொம்மைக்கு தலை வாடுறேன் சாப்பாடு ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா விளையாடுவாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அடுத்த வீடியோல பாப்புவோட பிரிட்டன் பிளே செட் பில்டிங் பிளாக்ஸ் பசில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க